ஜெயதீவி நேயர்களுக்கு வணக்கம். ஜெயதீவியின் அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் கிட்ஸ் ஸ்பெஷல். இந்த குழந்தைங்களுக்கு லீவ் விட்ட உடனே எல்லாருக்கும் ஒரு பெரிய யோசனை வந்துடும், என்ன பண்ணுறது, இந்த பசங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க. ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை குழந்தைங்க ஓடி வந்து அதை செஞ்சு கொடு இதை செஞ்சு கொடு, ஏதாவது எனக்கு பசிக்குது, என்ன விளையாடுற வேகம், அடுத்தது அவங்கள நம்ம ஆக்கிபைடாக வச்சுருக்கும் போது அவங்களுக்கு எதாவது செஞ்சு கொடுக்கணும் ஆசைப்படுவோம். அதுவும் வித்தியாசமாக இருக்கணும், ஹோட்டலில் கிடைக்கிறதா இருக்கணும், அது புதுசு புதுசாக வேறு இருக்கணும், இத்தனை மாதிரி நிறைய டிமாண்ட்ஸ் இருக்குது குழந்தைங்கள்கிட்டருந்து. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ரெண்டு டிஷ்ஷும் அவங்கள நல்லா அட்ராக்ட் பண்ணக்கூடியது. ஒன்று நீங்கள் வந்து உடனே பண்ணி கொடுக்கணும், இன்னொன்று செஞ்சு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தேவையான போது பொறிச்சு கொடுத்துக்கலாம், ஒரு ரெண்டு நாளைக்கு வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா ஒன்று வந்து ப்ரெட்டில் பண்ணுற ப்ரெட் பீஸா, இன்னொன்று சீஸ் பால்ஸு. இந்த ப்ரெட் பீஸா பார்த்திங்கன்னா நம்ம இப்போ சாதாரணமாக நம்ம வந்து இந்த ப்ரெட்டுக்கு பீஸாவுக்கு வந்து அந்த பேஸை வாங்கிட்டு பீஸா சாமான் எல்லாம் அதாவது அந்த காய்கறிகள்லேருந்து எல்லாமே மேலே தூவிட்டு நம்ம கலந்து அதை நல்லா பேக் பண்ணி கொடுத்துருவோம். பட் அதுவும் தோசைக்கல்லையும் போட்டு கொடுக்கலாம். ஆனால் அந்த பேஸை தேடி நம்ம போகிறதுக்கு பதில் அது ப்ரெட்டில் பண்ணால் எப்படி இருக்குங்கும் போது இந்த ஒரு நல்ல ரிசல்ட் கிடச்சிது. குழந்தைங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற விஷயம் வேறு, ப்ரெட்டு எல்லா குழந்தைக்குமே பிடிக்கும், அதுவும் நடுவில் வந்து பீஸா டாப்பிங்கோடு அப்படின்னா கேட்கவே வேணாம். ஸோ அது ப்ரெட் பீஸான்னுங்கிற போது நிச்சயமாக அந்த குழந்தைங்க நல்லா ரசித்து சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாத ஒரு சின்ன நல்ல விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற காய்கறிகள், குழந்தைங்களுக்கு வந்து காயே தொடாத குழந்தைங்க கூட இந்த பீஸாங்கிற போது அவங்களுக்கு சாப்பிடுவாங்க. நம்ம இப்போ பொதுவாக அந்த பீஸா பர்கர் அந்த மாதிரி போகிறதுன்னு நம்ம கொஞ்சம் மாற்றங்கள் கொடுத்து நம்மளோட டிஷ்ஷில் கொண்டு வந்து இந்த மாதிரி விஷயங்களை கலந்து செய்கிற போது அந்த பீஸாவும் அவங்களோட ஆசைப்பட்ட பீஸாவும் மாச்சு நாம் எதிர்பார்க்குற வித்தியாசமான டிஷ்ஷாகவும் வச்சுங்கிற மாதிரி ஆகிடும். நிச்சயமாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது இந்த ப்ரெட் பீஸா, அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ப்ரெட் பீஸா செய்ய தேவையான பொருட்கள்: சாண்ட்விச் ப்ரெட் ஸ்லைஸ் சில, பொடியாக நறுக்கிய காய்கறி கலவை சிறிதளவு, பீஸா சீஸ் சிறிதளவு, தக்காளி சாஸ் சிறிதளவு, வெண்ணெய் சிறிதளவு, மிளகுத்தூள் சிறிதளவு, முட்டையில்லா மேயோனைஸ் சாஸ் சிறிதளவு. இந்த ப்ரெட் பீஸை செய்ய தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா. இது பார்த்திங்கன்னா எல்லாமே நான் சிறிதளவு சிறிதளவுன்னு தான் கொடுத்துருக்கேன். என்னென்னா நம்ம காய்கறி நிறைய பிடிக்கிற குழந்தைங்களுக்கு காய்கறி நிறைய போட்டுக்கலாம், கொஞ்சமாக பிடிக்கும்னு நினைக்கிற குழந்தைங்களுக்கு கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஸோ நம்மளோட அவங்க குழந்தைங்களுக்கு என்ன தேவையோ எந்த அளவு நம்ம பண்ண போகிறோமோ அந்த அளவு நம்ம பார்த்து காய்கறி எடுத்துக்கிட்டால் போதும். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாம் சேர்த்து கலந்து கட் பண்ணது ஒரு அரை கப்பம். ப்ரெட் ஸ்லைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பீஸு ப்ரெட் ஸ்லைஸ் வச்சுருக்கேன், இந்த அளவுக்கு சரியாக இருக்கும். அதே மாதிரி இப்போ இந்த மயோனைஸ் அப்படிங்கிற அந்த சாஸ் கிடைக்கிது, இந்த மயோனைஸ் வந்து ஆக்சுவலாக சாஸ் இல்லாது அது ஒரு பைண்டிங் ஏஜென்ட், எல்லாத்தையும் வந்து நல்ல ஒரு சாலட்லாம் பண்ணுற போது அதை கலந்து சாப்பிட்றதுக்கோ இந்த மாதிரி பீஸா கலவையில் கலக்கிறதுக்கோ எல்லாத்துக்குமே அது நல்லாயிருக்கும். இதில் முட்டை சேர்த்தது முட்டை சேர்க்காதுன்னு கிடைக்கிது, இது வந்து ஆப்ஷனல். உங்களுக்கு பெரிய பட்டாக நீங்கள் அதை போட்டுக்கலாம், தேவையில்லைன்னா அதை ஒதுக்கிடலாம். ஆனால் அதை போடும்போது எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கட்டாயும் தெரியும் அதில், அதனால் அது நான் சேர்த்துருக்கேன். வேண்டாம்னு நினைக்கிறவங்க அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இந்த பீஸா சீஸ் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இதுவாக பேக் பண்ணி இப்போ கடைகளில் கிடைக்கிது, மசாலா சீஸ்னு சொல்லுவாங்க, அந்த சீஸே நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் தக்காளி சாஸ் வெண்ணெய் இது ரெண்டுமே கட்டாயம் நமக்கு அதில் வேணும். இதில் நான் சேர்க்காதது ஆனால் பீஸாவில் கடைகளில் சேர்க்குற விஷயம் வந்து ஹேர்ப்ஸ்ன்னு சொல்கிறேன், காய்ந்த மூலிகைகள்னு சொல்லுவோம் இல்லையா, ஹேர்ப்ஸ்ன்னு சொல்லும்போது மூலிகைகள். அது பார்த்திங்கன்னா நிறைய இப்போ இந்த ரோஸ்மேரி பேசில் அப்புறம் இது வந்து ஆரிகானோன்னு சொல்கிறது இது எல்லாமே கிடைக்கும். இந்த ஆரிகானோலாம் பார்த்திங்கன்னா இந்த பீஸாவில் தூவி கொடுப்பாங்க, அது இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது ஜஸ்ட்டு ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கங்க கொஞ்சமாக. இது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நான் அதுக்கு முன்னாடி தோசை கல் ஒன்று காய போட்டுக்கிறேன், ஏன்னா நம்ம வந்து இப்போ இதில் பேக் பண்ண போகிறதில்ல, அப்படியே தோசைக்கல்லை ஈஸியாக சுட்டு எடுக்கிற மாதிரி தான் காமிக்க போகிறோம். இப்போ தோசைக்கல்லை ஆன் பண்ணிக்கலாம், மிதமான தீயில் வச்சுக்கலாம். நான் ப்ரெட்டோட ஓரங்களையும் கட் பண்ணலை, ஏன்னா அதோட சேர்த்து சாப்பிடும்போது நல்லாவே இருக்கும். ஸோ ஓரங்களை நான் கட் பண்ணலை, ஒரு பக்கம் வெண்ணெயை தடவிடலாம். இந்த காய்கறி கலவையில் நான் மேயோனைஸை கலந்துக்க போகிறேன். காய்கறி வந்து நம்ம அப்படியே கழுவி நறுக்குனது தான், இதை நான் வந்து ஒன்றுமே வேக வைக்கவோ வதக்கவோ அதெல்லாம் எதுவும் பண்ணலை. இதோட கூட மேயோனைஸ் சேர்த்துருக்கேன் நான், இந்த விருப்பப்படுங்க. நான் வெங்காயம் இன்றைக்கி சேர்க்கலை, விருப்பம் இருந்தால் வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அப்படியே பரவலாக வச்சுடுங்க. ஓரளவுக்கு நல்ல கவர் ஆகிற மாதிரி வைங்க.
இது மேலே மிளகுத்தூள் லேசாக ஜஸ்ட்டு ஸ்ப்ரிங்கிள் பண்ணலாம். தக்காளி சாஸு, இது கொஞ்சம் ஹாட் அண்ட் ஸ்வீட் சாஸ்ன்னு சொல்கிறாங்களே, காரமாகவும் இருக்கும் இனிப்பாகவும் இருக்கும், அந்த வகை சாஸாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். காரம் பிடிக்கிற பிள்ளைங்களுக்கு அது நல்லாயிருக்கும். அடுத்து பீஸா சீஸ் இருக்கு இல்லையா, அதை துருவினது அதை அது மேலே நல்லா தூவிடுறேன். இன்னொரு ஸ்லைஸ் பிரெட்டு மேலே வெண்ணெயை தடவிட்டு, இந்த வெண்ணெயை தடவின பகுதி மேல் பக்கம் இருக்கா மாதிரி பார்த்து இதை நல்லா அதில் வச்சு அழுத்திடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உள்ளுக்குள்ளே காய்கறிகள் முழுக்க முழுமையான ஒரு வேக்காடு வெந்திருக்காது, கிறிஸ்பாக கரக்கரன்னு இருக்கும். ஆனால் அது நல்லாயிருக்கும் அந்த எக் மயோனைஸோடு சேர்ந்து, அடுத்து இந்த சீஸோட சீஸ் லேஸாக உருகி இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது வெந்துட்டுருக்க நேரத்தில் இன்னொன்று ரெடி பண்ணலாம். நான் வந்து நல்ல நிதானமான தீயில் தான் இதை வேக விட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ரெண்டு பக்கமும் வெந்து இந்த சீஸ் லேஸாக உருகணும், இது எல்லாம் சேர்ந்து நடக்கணும் அப்படின்னா ஒரு அதிகமான தீயில் வச்சு கடக்கடை நம்மளால் இது பண்ண முடியாது. அதனால் நிதானமான தீயில் வச்சு நல்லா ரெண்டு பக்கமும் பரட்டி விட்டு வேக விட்டு எடுத்துருக்கேன். நம்ம ஏற்கனவே ஒன்று வெண்ணெய் தடவி வச்சுருந்தோம் இல்லையா, அது மேலே அதை வைக்கிறேன். பற்றி நல்லா நிதானமாக பண்ணிவிட்டு அந்த சாஸை இது மேலே ஊற்றி நான் பண்ணாத காரணம் கொஞ்சம் ஊறிடும் சாஸு, அதனால் நம்ம இது மேலே ஊற்றிட்டோம்னா போதும். அதுக்கப்புறம் நம்ம சீஸ் போடும்போது அதுவும் கவர் ஆகிடும். மிளகுத்தூள், சீஸு, இதில் பீஸா சாஸ்ன்னே கிடைக்கிது, அது போடணும்னு நினச்சிங்கனாலும் வாங்கி அதை போட்டுக்கலாம். பட் நம்ம இன்றைக்கி நான் இன்றைக்கி சேர்த்துருக்கிறது வந்து தக்காளி சாஸ் மட்டும்தான். இன்னும் ஒரு பிரெட் தூளி பிரெட்டு பீஸையும் எடுத்து அதுவும் ஒரு பக்கம் லேசாக வெண்ணெய் தடவிருக்கேன். இந்த கலவையில் இப்படி பண்ணுற போது நமக்கு வந்து இதில் வெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் காரத்து கொண்டும் நெய்யோ அல்லது எண்ணெயோ நல்லா இருக்காது. சரி, நல்லா வேகட்டும். ஒரு பக்கம் சூடு ஏறிக்கிட்டு இருக்கு, அதுக்கடையில் இதை கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அது வெந்துக்கிட்டு இருக்கு. இன்னொன்னோட இந்த பீஸா சீஸ் போட்டதுனால இந்த ரப்பரி டெக்ஸ்சர் இருக்கும் பாருங்கள், இந்த இது பாருங்கள், இது நல்லா அந்த சீஸ் உருகி அதில் நல்ல அப்படியே இதுவாக வரும், நூல் நூலாக வரும். இதுதான் ஆக்சுவலாக அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு பக்கம் ப்ரௌன் ஆகிடுச்சு, நான் திருப்பி போட்டிருக்கேன், இன்னொரு பக்கம் ப்ரௌன் ஆகிடும். அதுக்குள்ளாரையும் ஜெயா டிவியின் அரசுவை தனிச்சு நிகழ்ச்சியில் ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக், போயிட்டு வந்துடலாம். வெல்கம் பேக் டு ஜெயா டிவி நர்சரி தனிசுவை. நம்ம இந்த பிரெட் பீஸாக்கு எல்லாம் உள்ளே ஃபில்லப் பண்ணி ஒரு பக்கம் போட்டிருந்தோம், அது நல்லா கொஞ்சம் செவந்திருக்கு. நீங்கள் மறுபக்கமும் திருப்பி போட்டிருக்கோம், அதையும் பார்த்திங்கன்னா நல்லா அழகாக செவந்திருக்கு. இப்போ இதை எடுத்துடலாம், அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இதையும் கட் பண்ணி அதில் அழகாக வச்சிடலாம்.
பிரெட் பீஸை செஞ்சு எடுத்து வச்சிட்டோம். இனி அடுத்து நம்ம பார்க்க போகிறது சீஸ் பால்ஸ். இந்த சீஸ் பால்ஸ் பார்த்திங்கன்னா வேண்டான்னு சொல்லாத குழந்தைங்களும் கிடையாது, பெரியவங்களும் கிடையாது, எல்லாருக்குமே இந்த சீஸ் பிடிக்கும். அதுவும் இந்த மாதிரி இந்த சீஸ் பால்ஸ் மாதிரி பண்ணி சாப்பிடும்போது எல்லாருக்குமே அது விருப்பமான ஒரு டிஷ்ஷாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் ஈஸி தான் வேறு. பரவாயில்ல, இப்போ எல்லா இடங்களிலும் பல வகையான சீஸ் கிடைக்கிது. அதில் ஒரு நம்ம சாதாரணமாக வாங்குகிற சீஸை வச்சு தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். இது முதல்ல என்னென்ன தேவைங்கிறத பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் அதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். சீஸ் பால் செய்ய தேவையான பொருட்கள்: துருவிய சீஸ், 1/2 கப், உருளைக்கிழங்கு 2 வேக வைத்துக்கொள்ளவும், மைதா மாவு 1/2 கப், பிரெட் தூள் சிறிதளவு, பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி தழை சிறிதளவு, மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு சிறிதளவு, மைதா கரைசல் சிறிதளவு, எண்ணெய் பொரிப்பதற்கு. இப்போ இந்த சீஸ் பால்ஸுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துட்டோம். அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஒரு பாத்திரத்தில் நான் வந்து எண்ணெயை காய வைக்கிறேன். முதல்ல அது பக்கம் காஞ்சிட்ருக்கட்டும். மிதமான தீயில் காய வச்சு வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் நம்ம வேக வச்சு தோல் உரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அதை முதல்ல சேர்த்து நல்லா மசிச்சிடலாம். இதில் மசிச்சிட்டோம். இப்போ துருவி வச்சுருக்க சீஸ், இப்போ சீஸ்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா பீஸாவில் போடுறது மொசரலா சீஸ்ன்னு சொல்லிட்டு பீஸா சீஸுன்னே கிடைக்கிது, அது தனியாக வாங்கிக்கலாம். அதில் என்னென்னா ஒரே இது வந்து இந்த டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படி இழுவையாக இருக்கும், நூல் நூலாக வரும். அது நல்லா வந்து சூடு ஏறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நூல் நூலாக வரும், அது அது ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்கும். நம்ம இன்றைக்கி செய்கிறது நார்மலாக கிடைக்கிற செடார் சீஸ் தான் நான் போட்டிருக்கேன். இது நார்மலாக சீஸ்னு போய் கடைகளில் கேட்டிங்கன்னா பெரும்பாலும் இதைத்தான் நம்ம வந்து எடுத்து வாங்கிக்கிறோம். ஸ்பெசிஃபை பண்ணி மொசரலா சீஸுனோ இல்லை பீஸா சீஸுனோ கேட்டோம்னா தான் நமக்கு அதை தருவாங்க. இதுனால இந்த சீஸ் கிடைக்கும். இது வந்து இப்போ 1/2 கப் அளவுக்கு நம்ம துருவி எடுத்துருக்கோன்னா சம அளவு மைதா. கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சமாக உப்பு, சீஸில் உப்பு இருக்கும் அதனால் கவனமாக போட்டுக்கணும், உப்பு போட்டுருக்கோம். கொத்தமல்லி தழை, இதில் பச்சை மிளகாய் போட்டால் குழந்தைங்களுக்கு வாயில் கடிப்படும் போது சங்கடப்படுவாங்கங்கிறதுனால நான் வந்து இதில் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். இதில் நல்லா சேர்த்து பிசைஞ்சிக்கணும். அந்த உருளைக்கிழங்கில் இருக்கிற ஈரத்துக்கும் அது சீஸில் இருக்கிற ஈரத்துக்கும் நீங்கள் தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ நம்ம போட்டிருக்க அளவுக்கு நம்ம தண்ணியும் சேர்க்க வேண்டாம், இதுவே தாராளமாக போதுமானது. இப்போ பார்த்திங்கன்னா இதில் நம்ம துருமின சீஸு, வேக வச்சு மசித்த உருளைக்கிழங்கு, மைதா, மிளகுத்தூள், அதோட கூட கொஞ்சம் கொத்தமல்லி, இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக உப்பும் சேர்த்து பிசைஞ்சிருக்கோம். இப்போ எல்லாம் ஒரு கலவையாக நல்லா, இது ஆக்சுவலாக கொஞ்சம் மைதாவும் இதுவும் போட்டு முதல்ல நான் செஞ்சு பார்க்கும்போது வெறும் மைதாவும் சீஸும் துருவி போடும்போது அது அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருந்தது. நான் உருளைக்கிழங்கை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நல்ல டேஸ்ட் கிடைச்சிது. அதனால குழந்தைங்களுக்கு ரெண்டாவது உருளைக்கிழங்கும் நல்லது தான் இல்லையா, அதனால் குழந்தைங்களை பொறுத்த மாட்டிலையும் அதனால் சரியில் குழந்தைங்களுக்காக தானே அப்படிங்கிறதுனால நம்ம இந்த உருளைக்கிழங்கும் சேர்த்து பார்க்கும்போது நல்ல டேஸ்ட் இருந்ததுனால இப்போ அதில் சேர்த்துருக்கேன். இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம அதை உருட்டிக்கணும். நான் கொஞ்சமாக எண்ணெய் தொட்டுட்டு உருட்டினா ஒட்டாமல் வரும். மசாலா சீஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, அதை சின்ன சின்ன துண்டுகளாக கூட நீங்கள் நறுக்கி உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை ரோல் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பொறிச்சு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே அதை உருகி அது ஒரு மாதிரி நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இந்த சீஸே உங்களுக்கு அந்த சீஸ் இல்லைனாலும் இந்த சீஸ்லேயே கொஞ்சம் போல் எடுத்து துருவுனதையே எடுத்து நீங்கள் இதுக்குள்ளார வச்சு நம்ம உருட்டிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ பார்க்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு அந்த சீஸ் தான் அட்ராக்ஷன், நல்லது அது குழந்தைங்களை பொறுத்த மட்டும் நல்லது. ஃபுல் டைம் எதுவும் நம்ம எப்போவுமே தினமும் பண்ணி கொடுக்க போகிறது, என்றைக்காவது ஒன்று பண்ணும்போது அதனால் முழுமையாக பண்ணி கொடுக்கலாம். அதனால் அவங்க ஆசைக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அது இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த உருட்டின உருண்டைகளை நம்ம இந்த மைதா கரைசலில் முக்கிட்டு அடுத்தது இந்த பிரெட்டு தூளை புரட்டிக்கலாம். இது நல்லா கோட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு அந்த எண்ணெயில் அது பிரியாமல் இருக்கும். ஏன்னா சீஸ் சேர்ந்ததுனால கொஞ்சம் எண்ணெயில் பிரியாமல் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லா உருண்டைகளும் உருட்டி ரெடியாக வச்சிடணும். நம்ம இந்த எண்ணெய் காஞ்சிட்ருக்கு, இப்போ நம்ம அதை போட்டு எடுக்க வேண்டியதுதான். அதுக்கு முன்னாடி ஜெயா டிவியின் அரசு வயது தனிச்சுவை நிகழ்ச்சியில் ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக்.
வெல்கம் பேக் டு ஜெயா டிவியின் அறுசுவை இது தனிச்சுவை. நம்ம சீஸ் பால்ஸுக்கு எல்லாம் கலந்து உருட்டி மைதா கரைசலில் முக்கி எடுத்து அப்புறம் பிரெட் தூளை புரட்டி எடுத்து வச்சுருக்கோம். எண்ணெயை ஒரு பக்கம் காய வச்சு வச்சுருக்கோம். எண்ணெய் காஞ்சிருச்சான்னு முதல்ல செக் பண்ணிக்கலாம். நான் ஒரு சின்ன விள்ளல் எடுத்து அதை பிரெட் தூளை புரட்டி எடுத்துருக்கேன். கரெக்டாக காஞ்சிருக்கு. இப்போ மிதான் ரொம்ப ஜாஸ்தி தீ வேணாம், தீ ரொம்ப குறைக்க வேண்டாம். இந்த உருண்டைகளில் மிதமான தீயில் வச்சு போடுங்க. பார்த்திங்கன்னா பிரெட்டு தூள் வந்து நிறைய பேர் கேட்குறது. அப்போல்லாம் ஆரம்ப நாளில் அந்த சமையல்லாம் கற்றுக்கும் போது இந்த பிரெட்டு தூளுக்கு பார்த்திங்கன்னா சட்னி பிரெட்டு தூள் கடைங்கள்லாம் கிடைக்காது. அப்போ அதை என்ன பண்ணுவோம், அந்த சின்ன டீ கடையில் இந்த பொறான்னு விற்பாங்க, அதை வாங்கிட்டு வந்து ஒரு 10-20 வாங்கிட்டு வந்து அப்போ மிக்சியும் ரொம்ப பழக்கத்தில் கிடையாது. அதனால் அம்மியில் வந்து நல்லா முதல்ல வச்சு இடித்து எடுத்துக்குவோம் பெரிய பெரிய திருந்தா. அதுக்கப்புறமா குழவி கல்லை வச்சு நல்லா இந்த ஒட்டி ஒட்டி ஒரு பேப்பரை வச்சு ஒட்டி ஒட்டி எடுத்து அதனால் தூள் பண்ணி எடுத்து வச்சுப்போம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணோம், பிரெட்டை வந்து வாங்கிட்டு வந்து அதை நல்லா காய வச்சுட்டு அதை பொடி பண்ணிப்போம். குறிப்பாக பார்த்திங்கன்னா பிரெட்டு ஓரங்களை வெட்டினது, ரெண்டு ஓரத்தில் உள்ள ஸ்லைஸ் இதெல்லாம் எடுத்து காய வச்சு அதை பொடி பண்ணி வச்சுப்போம். ஆனால் இப்போ ரொம்ப சௌரியமாக இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு பார்த்திங்கன்னா இந்த பிரெட் தூள்லாம் ரொம்ப ஈஸியாக கிடைக்கிது. அதுவும் குறிப்பாக வந்து நல்ல அந்த பேக்கரியில் பார்த்திங்கன்னா நல்ல வெளுப்பான பிரெட் தூள் சிலதெல்லாம் கிடைக்கும், நல்லாவே இருக்கும். அது பார்க்கறதுக்கே நல்லாயிருக்கும். ரொம்ப ப்ரௌனிங் இல்லாமல் நார்மல் ப்ரௌனிங்கோடு நமக்கு அந்த நம்ம பண்ணுற கட்லெட்டோ இந்த உருண்டைகளோ கிடைக்கும். அது பார்க்கவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் கிடைக்கிது. பட் அப்போ அவன் வந்து நாங்கள் மெனக்கடுவோம் ஒவ்வொன்றும் பண்ணுறதுக்கு. தீயை இப்போ கொஞ்சம் கூட்டியிருக்கேன். முதல்ல தீ நிதானமான சின்னதாக, மிதமான தீ, ரொம்ப குறைக்கலை, மிதமான தீயில் வச்சுருந்தேன். இப்போ போட்டு நல்லா பொரிஞ்சு வரும்போது தீயை நல்லா நான் கொஞ்சம் கூட்டியிருக்கேன். இப்போ நான் லேசாக தூண்டினதுக்கப்புறம் ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. சரி, நல்லா இதுவாக இருக்கும் பாருங்கள். அந்த பிரெட்டு தூளெல்லாம் சமயங்களில் பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற கோட்டிங் கீழே இறங்கி அப்படியே கொஞ்சம் நிற்கும். இந்த தூள் உதிர்ந்து நிற்கிற தூள், இந்த எண்ணெயை அப்படியே கடாயோட கொஞ்சம் நேரம் விட்டுடுங்க. தன்னால் கீழே வந்து செட்டில் ஆகிடும். அதுக்கப்புறம் அதை நல்லா வடிகட்டி போட்டு வடிகட்டி எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ இது எடுக்க போகிறோம். இந்த ப்ரௌனிங் இருந்தால் போதும் உங்களுக்கு தாராளமாக. இதிலே நீங்கள் வேக வச்ச இது இருக்குறீங்க, இந்த ஸ்பாகெட்டின்னு சொல்லுவாங்க, அதை எடுத்துக்கலாம். இதோட கொஞ்சம் வேக வச்சு போட்டுக்கலாம். அல்லது வேக வச்ச நூடுல்ஸ் இருக்கு இல்லையா, அதை கூட இதோட நம்ம ஒரு குவான்டிட்டி கூடலாம். அப்போ அந்த ஒரு நிறைய குவான்டிட்டி கிடைக்கும், அளவு அது கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். அதையும் வேக வச்சு ஏதாவது சேர்த்துக்கலாம். இல்லைனா பாஸ்டாக தான் விதவிதமாக கிடைக்கிது கடைங்களில், அது வாங்கிட்டு வந்து கொஞ்சம் நல்லா வேக வச்சு அதையுமே இதோடு நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய இதோடு சேர்த்து பண்ணலாம். காய்கறிகள் சேர்த்துக்கலாம். இந்த உருண்டைகள் தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செஞ்சுட்டு ஒரு 2 நாளைக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அது பட் அதுக்கு மேலே தாங்காது. நீங்கள் அந்த 2 நாளைக்கு வச்சுருந்தீங்கன்னா போதும். பார்த்திங்கன்னா அந்த சீஸ் பால் செஞ்சு எடுத்து வச்சிட்டோம். நான் ஏற்கனவே வேரியேஷன்ஸ் நிறைய சொன்னேன். அதில் சில காய்கறிகள் சேர்த்துக்கலாம், பாஸ்டா சேர்த்துக்கலாம், நூடுல்ஸ் வேக வச்சு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் சேர்த்து கலந்து நம்ம அதிகமாக குவான்டிட்டியும் கொஞ்சம் கூடும், மற்றதும் குழந்தைங்களுக்குள்ளே போகும். அந்த வீட் பாஸ்டா தான் கிடைக்கும், அந்த மாதிரிலாம் எடுத்து, அதாவது கோதுமையில் பண்ணுற பாஸ்டா அதெல்லாம் கிடைக்கும். அதெல்லாம் எடுத்து கலந்து பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் குழந்தைங்களோட ஃபேவரட் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி பிரெட் பீஸா, அடுத்தது இந்த மாதிரி சீஸ் பால்ஸ் இதெல்லாம் தான். பட் என்றைக்குமே நம்ம தினமும் இதை பண்ணி கொடுத்துட்ருக்க போகிறதில்ல. அவங்களுக்கு ஒரு சின்ன கெட் டுகெதர் வைக்கும்போது, ஒரு பார்ட்டி கட்டி கொடுக்குற போது, ஒரு சின்ன ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன கெட் டுகெதர் இருக்கும்போது இதெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பயங்கர த்ரில்லிங்காக இருக்கும். தினப்படி அவங்களை சாப்பிட வைக்கிறதுங்கிறது, அதாவது மற்ற ஊர் சாப்பாடை ரொம்ப விரும்பி சாப்பிட்ற சாப்பாடை நம்ம ஊர் ஸ்டைலில் மாற்றி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அது அவங்க உடம்புக்கும் நல்லது, அதாவது சாப்பிடவும் இஷ்டப்படுவாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கிற இந்த பிரெட் பீஸா வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் இந்த மேலே வந்து நம்ம பிரெட்டு, நார்மல் பிரெட் இல்லாமல் வீட் பிரெட், அதாவது கோதுமை பிரெட்டு, மல்டி அதாவது மில்லட்ஸ் பிரெட்டும் கிடைக்கிது இல்லையா, சிறுதானியங்களை வச்சு பண்ணுற பிரெட்டும் கிடைக்கிது. இந்த மாதிரி பிரெட்டுகளை வச்சு கூட நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஸோ அவங்களுக்கு உடம்புக்கு நல்லதாகவும் இருக்கணும், வாய்க்கு ருசியாகவும் இருக்கணும், அதுவும் குறிப்பாக நம்மளால் செய்ய முடியுது, ஈஸியாக செய்யக்கூடியதாகவும் இருக்கணும். அதுவும் ஹாலிடேஸும் போது அவங்கள ஆக்கிபைடாக வச்சுக்கிறதுக்கும் அவங்களுக்கு விதவிதமாக கேட்குற போது செஞ்சு கொடுக்கறதுக்கான இந்த 2 டிஷ்ஷு செஞ்சு காமிச்சிருக்கோம். நிச்சயமாக நேர்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தா இந்த 2 டிஷ்ஷுக்குமே
அதாவது பிரெட் பீஸாவுக்கும் அந்த சீஸ் பால்ஸுக்கும் ஒரு சின்ன ரீகேப். பிரெட் பீஸாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு தோசைக்கல்ல காய வச்சு அதில் வெண்ணெய் தடவின பிரெட்டை வந்து வெண்ணெய் தடவின பக்கத்தில் தோசைக்கல் மேலே போட்டு அதில் அதுக்கு முன்னாடி பொடியாக நறுக்கின காய்கறி கலவையை மயோனைஸோடு கலந்து வச்சுக்கோங்க. பிரெட்டு மேலே அந்த காய்கறி கலவையை பரவலாக வச்சுட்டு மிளகு தூளையும் போட்டுட்டு மேலே தக்காளி சாஸையும் ஊற்றி அடுத்தது பீஸா சீஸையும் நல்லா பரவலாக தூவிட்டு மேலே இன்னொரு பிரெட் ஸ்லைஸை வெண்ணெய் தடவி அந்த வெண்ணெய் தடவின பக்கம் மேல் பக்கம் இருக்க மாதிரி அந்த பிரெட்டை மூடிடுங்க. மூடி ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வேக விட்டு எடுத்தீங்க அப்படின்னா பிரெட் பீஸா தயார். இந்த சீஸ் பால்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் துருவிய சீஸு, மைதா, மசிச்ச உருளைக்கிழங்கு, கொத்தமல்லி, மிளகுத்தூள், திருதல உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி மைதா கலவையில் முக்கி எடுத்து அதை பிரெட் தூளில் புரட்டி எடுத்துட்டு எண்ணெயை காய வச்சு போட்டு நல்லா ரெண்டு பக்கமும் புரட்டி விட்டு நல்லா பொறிச்சு எடுத்தோம் அப்படின்னா சீஸ் பால்ஸ் தயார். இப்போ இந்த டிஷ்ஷை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னு வைக்கீங்க, குழந்தைங்க எல்லோரும் எனக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்க. நிச்சயமாக எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. அவங்கள குதூகலை படுத்துறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியில் செஞ்சு காமிச்சிருக்கோம். இதே மாதிரி இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிகளோட ஜெயா டிவியின் அரசுவை தனிசுவை நிகழ்ச்சியில் வரும் வாரமும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.